ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆச்சரா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த அந்த ஒரு கிராஷ் இருக்கு இல்லையா. ஸோ பெரிய லெவலில் வந்து இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அரவுண்டு $1,500 அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு கேண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரே ஒரு கேண்டில், ஒன் ஹவர் கூட கிடையாது, மேபி ஃபியூ மினிட்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு $1,500 வந்து ஒரே ஷார்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ 12,100 வரைக்கும் ரீச் ஆச்சு ஹை. அதுக்கப்புறம் வந்துட்டு 10,500 அப்படிங்கிற மாதிரி லெவல் வரைக்குமே வந்து ஃப்ளாஷ் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பேச போகிறோம், ஓகேங்களா. அண்டு நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், ஸோ பெரிய லெவலில் வந்துட்டு லெவரேஜாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு மார்க்கெட் இன்னைக்கு இப்போது கரண்ட்லி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 11,100 அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ஓகே. அண்டு கண்டிப்பாக வந்து இது ஒரு பம்ப் மறுபடியும் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு மறுபடியும் வந்து குறையுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ப்ரைஸோட இன்க்ரீஸ், ஆக்சுவலி ஹால்விங் முடிஞ்ச டைம் தானே. ஸோ இன்னும் வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஏறும், ஏன்னா புல் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து ப்ராப்பரான ஒரு புல் மார்க்கெட் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணலை, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில், சாரி ரெட்டில் தான் இருக்குது, ஓகே. எத்தீரியம் வந்து ப்ளஸில் தான் இருக்குது. எத்தீரியம் ஏன் ப்ளஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும், ரெகுலராக வந்து வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள், ஓகே. அண்டு இப்போ நடந்த அந்த ஃப்ளாஷ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஃப்ளாஷ் $1,500 வந்து ஃப்ளாஷ் ஆகிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், அந்த லெவரேஜ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, மார்ஜின் ட்ரேடிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான், ஓகேங்களா. ஸோ பெரிய வேல்ஸ் வந்து நினச்சாங்க அப்படின்னா அதை வந்து ஆட்டத்தையே வந்து மாற்ற முடியும் இல்லையா. ஸோ அந்த விஷயந்தான் வந்து இங்கே நடந்திருக்கு. அண்டு நிறைய எக்ஸ்சேஞ்சும் வந்து இதுக்கு வந்து துணை போவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிட்மேக்ஸு, பைபிட்டு, அண்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸு, ஸோ இந்த மாதிரியான எல்லா எக்ஸ்சேஞ்சும் இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச், யாரோ ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யாராவது ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட வேல்யூ வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா. அண்டு புல் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை, ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாள் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது அது வந்து வேறு விஷயம், அது வேறு டாபிக், நம்ம வந்து அதை பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான புல் மார்க்கெட் ப்ரெஷரை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ஃபோமோவில் வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலி நேற்று நடந்திருக்கு, ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட $1 பில்லியன் கிட்ட, ஓகேங்களா. ஸோ 1.4 பில்லியன் வந்து லிக்விடேட் ஆகிருக்கு. $1.4 பில்லியன் வந்து லிக்விட் ஆகிட்டு இருக்குன்னா, யாரதோ ஒரு அமௌண்ட் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து லாங் வச்சுருப்பேன், ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து ஏறுது அப்படின்னு ஏறுது அப்படிங்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லாங் வந்து வைக்கிறேன். லெவரேஜில் உங்களுக்கே தெரியும், ஸோ 100x 125 அப்படின்லாம் வந்து இஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்து இத்தனைக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கலாமே அப்படின்னு வந்து கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், ஸ்டாப் லாஸை பற்றி இங்கே போட்டிருப்பாங்க, ஃபோர்ஸ்டு க்ளோஷர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ ஃபோர்ஸ்டு க்ளோஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன தான் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தாலும் அதை தாண்டிக்கிட்டு வந்து போகும் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா. ஸோ இப்படிங்கிறக்குள்ளே வந்து எல்லாம் வந்து முடிஞ்சிடும், ஓகே. ஸோ இதுதான் வந்து நடக்கும். ரீசெண்டாக மார்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா $3,000 வரைக்குமே வந்து பிட்காயின் வந்து போச்சு. ஏன் அந்த டைமில் வந்துட்டு நிறைய பேர்னால் வாங்க முடியுமே, ஏன் வந்து வாங்கலை? ஏன்னா அது வந்துட்டு வாங்க முடியாது, ஏன்னா அது வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் இதில் வந்து இருக்கும். பட் அந்த எக்ஸ்சேஞ்சஸை வந்துட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த டைமில் வந்து ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்ப்பாங்க, ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம போடுற அமௌண்ட் வந்து ஃப்ளாஷ் ஆகி கம்ப்ளீட்லி வந்து நம்மளை வந்து வாஷ் அவுட் பண்ணி விடுறது. அண்டு ட்ரேடிங் ஃபீ எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே ட்ரேடிங் ஃபீ அப்படிங்கிறது ஓகே, நார்மல் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே வந்து ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மார்ஜின் ட்ரேடிங்காக இருக்கட்டும், லெவரேஜ் ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்.
இதனால்தான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரியான ஒரு இந்த டெய்லி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்ஜின் லெவரேஜ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ என்னோட கைண்ட் அட்வைஸ் ஃபார் மை சப்ஸ்கிரைபர், நீங்கள் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம், ஓகேங்களா? ஸோ என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், லாங் டேர்மாக வந்து ஹோல்டு பண்ண, லாங் டேர்மாக வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்டும் வந்து இருக்காது, ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கேன், அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அது கேஷ் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேஷ் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி வந்து பண்ணலாம். மற்றபடி வந்து இதில் ஃபோமோக்குள்ளே போய் விழுகிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து ஒரு ஆபத்தான விஷயமாக தான் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆர்டிக்கிள், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஆர்டிக்கிளில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள், கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. At this time, Bitcoin is eventually level, critical level. அதாவது இந்த நேற்று நான் சொன்னேன் இல்லையா, நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த 11,200 அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாளைக்கு சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா அண்ட் அடுத்த மூவ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓகேங்களா? படப்படன்னு மேலே போகிறது அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து நிலைக்காது, ஓகேங்களா? கொஞ்சம் இந்த வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா நான் வந்து கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறது 1 week அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நேற்று சொல்லியிருந்தோம், ஸோ இன்றைக்கு ஆர்டிக்கலில் வந்திருக்கு 11,000 அப்படிங்கிற ரேஞ்சிலே வந்து சொல்கிறாங்க. அண்டு இது வந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க. நான் வந்து 17 அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன், அண்ட் அந்த 17 வரைக்கும் போனாலும் கண்டிப்பாக அங்கேயும் ஒரு விளட்டு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ அங்கேயும் வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் அந்த டைமில் வேணால் கொஞ்சம் கேஷ் அவுட் பண்ணணும், கேஷ் அவுட் பண்ணணும் அப்படின்னா கேஷ் அவுட் பண்ணலாம். அந்த டைமில் போயிட்டு நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்பவுமே ரிஸ்க்கான விஷயம். கேஷ் அவுட் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து கேஷ் அவுட் பண்ணலாம், ஓகேங்களா? அப்போது தான் வந்து ரியலான ஒரு ஃபோமோ வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஓகே? ஸோ ஆக்சுவலி வந்து இது ரொம்பவுமே வந்து உண்மையான வார்த்தை அப்படின்னே வந்து சொல்லுவேன். பார்ப்போம் எப்படி வந்துட்டு 11,000 அப்படிங்கிறது வந்து 1 week வந்து இருக்குமா அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா புல் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கூடிய ஒரு விஷயம், அண்டு இப்போது இது எல்லாமே வந்து கரெக்டான டைம் தான் வந்து போயிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ மேபி இந்த 11,000 வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 1 week அப்படிங்கிறது வந்து நல்லாவே வந்து சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா அடுத்தமும் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம், ஓகேங்களா? அண்ட் அதே வந்துட்டு ஒரு ட்விட்டரில் வந்து சொல்லியிருக்காங்க 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 72,000 பேர், ஓகேங்களா? ஸோ 72,000 பேர்த்தோட அக்கௌண்ட்டில், ஓகேங்களா? ஸோ லிக்விடேட் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட வந்து $10 million வந்து லிக்விடேட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லெவரேஜில் இருக்கக்கூடிய ரிஸ்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாப் லாஸ் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து அது வந்து லிக்விடேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நிறைய ப்ரைஸ் ப்ரொடிக்ஷன் எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். லாங் டேர்முக்கு ஓகே, ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது வந்து ப்ளீஸ் பற்றி நினைக்காதீங்க. அண்டு ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இருக்குது இல்லையா, ஸோ இதுலேயே வந்து ட்ரேடிங்கில் வந்து பிட்காயின் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து ஹை லெவலில் தான் வந்து பிட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதாவது புல்லிஷாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அது கண்டிப்பாக ஃப்யூச்சர் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு பிட்காயின் வந்து புல்லிஷான ஒரு சிக்னல் தான். பிட்காயின் வந்து இந்த 11,000 வந்து எப்படியும் வந்து இருக்க போகிறதே கிடையாது, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து மேலே போகத்தான் போகுது. ஸோ அந்த டைம் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்காக வந்துட்டு ஃபோமோவில் போய் விழுந்துடாதீங்க, ஓகே? அண்ட் இதுதான் வந்து ஆக்சுவலி இன்னைக்கு வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனிங் இருக்குது இல்லையா. ஸோ மைனிங் வந்து இப்போ பெரிய லெவலில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க, அண்டு மைனிங்கோட இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து செட்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அண்டு மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான் நம்ம பார்த்தோம், அண்டு வந்து ரஷ்யாலேயும் வந்து போயிட்டுருக்காமா, ஓகேங்களா? ஸோ ரஷ்யா வந்து இப்போ தான் நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம், அண்டு கனடா ஆகட்டும் யூஎஸ் ஆகட்டும். ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் ஆகி மைன் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் இதை பற்றி எதுவுமே வந்து பேசலை. பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது, ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், அண்ட் பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம்.
அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அஸ் அ கமெண்டாக வந்து கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.